தனது முன்னோர்களின் கெட்ட பழக்கத்தினால் சொத்தை இழந்த ஜானகியின் குடும்பம் வறுமையில் வாடியதால் ஜானகி தனது 12வது வயதில் நடன கலா சேவா என்ற நாடக குழுவினர் நடத்திய வள்ளி திருமணம் என்கிற நாடகத்தில் முருகர் வேடமிட்டு நடித்து அனைவரது பாராட்டையும் பெற்றார். ஜானகி அப்போது கும்பகோணத்தில் உள்ள லிட்டில் ஃப்ளவர் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தார் என்பது வேதனையான ஒரு உண்மை. ஜானகி தனது 13வது வயதில் இன்பசாகரன் என்ற திரைப்படத்தில் நாட்டிய நடிகையாக நடித்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அந்த ஸ்டூடியோ தீ விபத்துக்குள்ளாகி படத்தின் நெகட்டிவ் உட்பட அனைத்தும் எரிந்து சாம்பலாகி இவரின் முதல் படம் கடைசி வரை வெளிவராமலே போனது. எரிந்து போன அந்த ஸ்டூடியோ தான் இன்றைய ஜெமினி ஸ்டூடியோவாக இருக்கிறது என்பது ஆச்சரியமான ஒரு உண்மை. எம்ஜிஆர் ஜானகி தம்பதிகளுக்கு ஒரு குழந்தை கூட இல்லாத நிலையில் ஜானகியின் சகோதரரான மணி என்கிற நாராயணனுக்கு லதா, சுதா, கீதா, பானு, ஜானகி என 5 பெண் குழந்தைகள் உள்ளனர். 1987ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் நாள் எதிர்பாராத விதமாக எம்ஜிஆர் மரணத்தை தழுவிய போது அரசியல் என்றால் என்னவென்றே தெரியாமல் அடுப்படியில் இருந்த ஜானகி தமிழகத்தின் முதல் பெண் முதலமைச்சர் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த இந்தியாவின் முதல் பெண் முதலமைச்சர் என்ற வரலாற்று பெருமையை பெற்றார். இவர் தமிழக முதல்வராக வெறும் 28 நாட்களே இருந்தார் என்பது வருத்தமான ஒரு உண்மை. எம்ஜிஆரின் 2வது மனைவியான சதானந்தவிதியின் தோற்றத்தில் ஜானகி இருந்ததால் தான் ஜானகியை எம்ஜிஆர் தனது படங்களில் நடிக்க ஒப்பந்தம் செய்தார் என்றும் அதுவே பின்னாளில் காதலாக மாறியது என்றும் ஒரு கருத்து உள்ள போதும் எம்ஜிஆரின் 2வது மனைவி உடல்நலம் சரியில்லாமல் காச நோயால் கடுமையாக பாதிக்கப்பட்டு எம்ஜிஆரை கவனிக்க முடியாமல் இருந்ததும் ஜானகியும் தனது முதல் கணவரை பிரிந்து இருந்ததோடு எம்ஜிஆர் மேல் மிகுந்த ஈர்ப்பு இருந்ததும் தான் இவர்களின் காதலுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. 1950ஆம் ஆண்டு காதலிக்க தொடங்கிய எம்ஜிஆர் ஜானகி ஜோடிகள் சுமார் 12 ஆண்டுகாலம் காத்திருந்து 1962ஆம் ஆண்டு எம்ஜிஆரின் 2வது மனைவியான சதானந்தவதி மறைந்த பிறகு இயக்குனர் கே சுப்பிரமணியம் தலைமையில் எம்ஜிஆரும் ஜானகியும் திருமணம் செய்து கொண்டனர். அதன் பிறகு இருவரும் ராமாவரம் தோட்டத்தில் தனி குடித்தனம் நடித்தனர். சமையல் கலையில் கெட்டிக்காரரான திரு ஜானகியின் சமையலை அறிஞர் அண்ணா, கலைஞர் மு. கருணாநிதி உட்பட ஏராளமான தலைவர்கள் ருசித்து பாராட்டிவிட்டு சென்றுள்ளனர். கலைஞர் மு. கருணாநிதி ஜானகியை அக்கா என்று அன்போடு அழைப்பார் என்பது சுவாரஸ்யமிக்க ஒரு உண்மை. அதிமுகவின் தலைமை கழகமாக உள்ள கட்டிடம் ஜானகிக்கு சொந்தமானது. அதோடு எம்ஜிஆர் தனது இறுதி காலத்தில் பேச முடியாமல் பெரும் சிரமப்பட்டதால் தன்னை போன்று இனி யாரும் சிரமப்படக்கூடாது என தான் வாழ்ந்த வீட்டையே காது கேளாதோர் பள்ளியாக மாற்றினார். அதோடு எம்ஜிஆர் மரணத்திற்கு பிறகு ஜானகி தனது இறுதி காலம் வரை அந்த பள்ளியை கவனித்து வந்தார். தற்போது எம்ஜிஆர் உயிரில் சொல்லியிருந்தபடி ராமாவரம் தோட்டத்தில் காது கேளாதோர், வாய்ப்பேச இயலாதோர் பள்ளியை ஜானகியின் அண்ணன் மகள் சுதா ராஜேந்திரன் நடத்தி வருகிறார். ஆரம்ப காலத்தில் சிறு சிறு வேடங்களில் நடித்து வந்த ஜானகி சுமார் 10 ஆண்டுகளுக்கு பின் அவருடைய 18வது படமான 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணியில் முதல் முறையாக பிரதான கதாநாயகி வேடத்தில் நடித்தார். கதாநாயகனாக பி எஸ் கோவிந்தன் நடித்த இந்த படத்தை மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்ததோடு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியையும் கொடுத்தது. 1948இல் சித்திர பகாவல்லி என்ற படத்தில் நடிக்கும்போது வி என் ஜானகி தன் பெயரை சித்திரலேகா என மாற்றிக்கொண்டார். கும்பகோணத்தைச் சேர்ந்த ராஜகோபால் ஐயர் என்பவருக்கும் கேரளாவைச் சேர்ந்த நாராயணி அம்மா என்பவருக்கும் 1923ஆம் ஆண்டு நவம்பர் 30ஆம் நாள் கேரளாவில் உள்ள வைக்கம் எனும் ஊரில் பிறந்தார். இதனாலேயே இவருக்கு வைக்கம் நாராயணி ஜானகி என்னும் பெயர் வந்தது. இவருக்கு நாராயணன் என்கிற ஒரு தம்பியும் இருக்கிறார். ஜானகிக்கும் அவரின் முதல் கணவரான கணபதி பத் என்பவருக்கும் பிறந்த ஒரே குழந்தையான சுரேந்திரன் என்பவர் தற்போது அமெரிக்காவில் நல்ல நிலையில் உள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.